வணக்கம் வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் உச்சமடையும் கொரோனா, ஒரு நாள் பாதிப்பு 3 லட்சத்தை தாண்டியது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம், பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவு. பள்ளி மாணவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படும், தமிழக அரசு உத்தரவு. கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, 5 பேர் மீது வழக்கு பதிவு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் மீண்டும் அதிகரித்து வருவதால் பாதிப்பு எண்ணிக்கை அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் மீண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக நாட்டில் கொரோனா பரவல் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தொடர்பான விவரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,17,532 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,82,18,773 அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 2,23,990 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 3,58,7,29 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 491 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 487,693 அதிகரித்துள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில், 2022 ஆண்டின் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி வருகிற 30ஆம் தேதி நடைபெறுகிறது என்றும், ஊக்கமளிக்கும் வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் தலைப்புகளில் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களிடம் ஏராளமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் அதனை அதற்குரிய இணையதளம் அல்லது நமோ செயலியில் பகிருங்கள் என்றும், 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசியிலும் உங்களின் தகவலை பதிவு செய்யலாம் என்றும் பதிவிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவுப் பொருட்கள் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவுப் பொருட்கள் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட உலர் பொருட்களுடன் 5 முட்டைகளையும் சேர்த்து வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஜனவரி மாதத்திற்கான வேலை நாட்களை கணக்கிட்டு பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளி மாணவரோ அல்லது அவரது பெற்றோரோ அடையாள அட்டையை காண்பித்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கடந்த அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டார். இதற்கிடையில் கே பி அன்பழகன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் கே பி அன்பழகனின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகின்றது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எழுந்த புகாரில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை, தருமபுரி உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் தெலுங்கானாவிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் கே பி அன்பழகனின் உறவினர்கள், ஆதரவாளர்கள் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வருமானத்தை விட கூடுதலாக 11.32 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரது மனைவி மல்லிகா, மகன்கள் சசிமோகன், சந்திரமோகன் மற்றும் மருமகள் வைஷ்ணவி ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல்லாவரம் அருகே கழிவுநீர் லாரியில் சிக்கி கூலி தொழிலாளி மகன் முன்பே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அரசமரம் தெருவில் வசித்து வருபவர் குப்பன். இவர் கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அனகாபுத்தூரில் கட்டிட வேலை செய்வதற்காக இருசக்கர வாகனத்தில் தனது மகனுடன் சென்றுள்ளார். பம்மல் பிரதான சாலையில் ஆட்டோவை முந்தி செல்லும் போது குப்பன் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார்.
அப்போது அனகாபுத்தூர் சர்வீஸ் சாலையில் பல்லாவரம் நோக்கி வந்த கழிவுநீர் லாரி குப்பன் மீது ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சங்கர் நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகன் முன்பே தந்தை தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஒலி ஒளி அமைப்பு சாரா பிரிவில் உள்ள எங்களது தொழிலாளர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சங்கத்தின் மாதவரம் புழல் கிளை தலைவர் பிரபுதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் சென்னை மாவட்ட தலைவர் கருப்பையா, ஒலி ஒளி தொழிலை நம்பி சுமார் 10 லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், கடந்த 2 வருடங்களாக எங்களுக்கு எந்தவித வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசு கூறும் விதிமுறைகளை கடைபிடித்து தொழிலை செய்ய நாங்கள் தயாராக உள்ளதாகவும், திருவிழாக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் அரசு விதித்துள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் நாங்கள் செயல்பட்டு வருவதாகவும் கருப்பையா தெரிவித்தார். எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் கொரோனா காலத்திலிருந்து இந்த 2 வருட காலத்தில் நாங்கள் அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்ற கூட முடியாம நலம் தப்பி போய் நடுத்தருவில் நின்று நாங்கள் பிச்சை எடுப்பது போல இருக்கிறோம். எங்களையும் உங்களோடு ஒரு மக்களாய் ஐயா தளபதி அவர்கள் எங்களையும் ஒரு மக்களையா நேசித்து ஒளி ஒளி அமைக்கிறது நாங்கள் தான் எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஒரு கூட்டமைப்பு கோயில் திருவிழாக்கள் மரண செய்தி சிறப்பான செய்தி அத்தனையும் ஒளி ஒளி அமைப்பாளர்கள் தான் முன்னோடியாக இருக்கிறோம். ஆனா பின்தங்கி இருக்கிறோம் பணபலத்தில். இந்த 2 வருட காலத்தில் எங்களுக்கு உதவி செய்ய சணல் மற்றும் சாக்குகள் ஏற்றி வந்த லாரி மின்கம்பியில் உரசியதில் பல 1000 மதிப்புள்ள சரக்குகள் எரிந்து நாசமானது. திருச்சியில் இருந்து தனியார் லாரி ஒன்று திண்டுக்கல்லில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சணல் மற்றும் சாக்கு பைகள் 150 பண்டல்களை கொண்டு சென்றது. இந்நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள பழனி சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கடைக்கு சாக்கு பைகளை கொண்டு சென்றபோது லாரி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சாக்கு பைகள் மின்கம்பியில் உரசியது. இதில் மின்கசிவு ஏற்பட்டு சாக்கு பைகள் அனைத்தும் தீ பிடிக்க தொடங்கியது. தீ மலமலவென எரிய துவங்கியதை பார்த்த லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு இறங்கி தீ பிடித்ததாக கூச்சலிட்டுள்ளார். இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சாலையில் சென்றவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இதில் அனைத்து சணல் மற்றும் சாக்கு பைகள் தீயில் எரிந்து நாசமானது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அடுத்த வெள்ளோடு அருகே உள்ள காளிங்கராயன் திருவுருவ சிலைக்கு தென்முக சாந்தந்தை குளம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் குறுக்கே காளிங்கராயன் அணையை கட்டியதன் மூலம் 15,000 ஏக்கர் பாசன நிலங்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்த காளிங்கராயன் தினமாக வருடந்தோறும் தை 5ஆம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து ஈரோடு அடுத்த வெள்ளோடு பகுதியில் உள்ள காளிங்கராயன் திருவுருவ சிலைக்கு வெள்ளோடு தென்முக சாந்தந்தை குளம் சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தலைவர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயலாளர் சக்திவேல், பொருளாளர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் காளிங்கராயன் 36வது தலைமுறையாக உள்ள பொள்ளாச்சி ஊத்துக்குழி பகுதியைச் சேர்ந்த ஜமீன்தார் குமார விஸ்வ லிங்கேஸ்வரா உட்பட பலரும் காளிங்கராயன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இன்னொன்று ராசா கோயிலுக்கு சேர்ந்த மூன்று கரையைச் சேர்ந்தது கனகபுரம் கரையைச் சேர்ந்த தஞ்சையகவுடர் என்ற காளிகிராய கண்டர்கள் பவானியாற்றின் குறுக்கே அணை கட்டி அந்த அறையை கொடுமுடி அருகே உள்ள ஆவடியார் பாறை வரை கொண்டு சென்று விவசாயிகளுக்காக சுமார் 15,000 ஏக்கர் பரப்பு அளவு விவசாயம் விளையக்கூடிய வாய்க்காலை வெட்டி இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த நாள் இன்று. இந்த நாளை நாங்கள் எங்கள் குலத்தாரின் விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அடிக்கல் நாட்டு விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்படும் அரசால் அறிவிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட எல்லை வரையறை பணிக்காக சிறப்பு அதிகாரியாக மாவட்ட ஆட்சியர் லலிதா நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மாயூரநாதர் கீழவீதியில் இருந்த வணிக வரித்துறை அலுவலகம் தற்காலிக கலெக்டர் அலுவலகமாக மாற்றப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அருகே பால்பண்ணை பகுதியில் தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான 21 ஏக்கர் இடத்தை ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக தருமை ஆதீனம் வழங்கினார். அதற்காக பத்திரப்பதிவு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு 114 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய நிரந்தர ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு திருமலை நகரைச் சேர்ந்த அர்ஜுனன் தமது படகில் நண்பர்களுடன் மீன்பிடிக்க சென்றிருந்தார். வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டு பழவேற்காடு முகத்வாரம் அருகே வந்தபோது திடீரென படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அர்ஜுனன் கடலில் மூழ்கி மாயமான நிலையில் சக மீனவர்கள் அவரை நீண்ட நேரம் தேடினர். 8 மணி நேரத்திற்கு பிறகு கடலில் மாயமான மீனவர் அர்ஜுனன் சடலம் கரை ஒதுங்கியது. இதனையடுத்து மீனவரின் சடலத்தை கைப்பற்றிய திருப்பாலைவனம் காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து 2 போக பாசனத்திற்காக வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தண்ணீரை திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு நீர்த்தேக்கத்தில் தற்பொழுது உள்ள நீர் அளவினை கருத்தில் கொண்டு தொப்பையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வலதுபுற கால்வாய் மூலம் வினாடிக்கு 22 கனஅடி வீதமும் இடதுபுற கால்வாய் மூலம் வினாடிக்கு 48 கனஅடி வீதமும் ஆக மொத்தம் 70 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்யப்பட்டது. விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு தொப்பையாறு நீர்த்தேக்கத்தில் 2 போக பாசனத்திற்காக வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தண்ணீர் திறந்து வைத்தார். நல்லாதான் தெரியுது.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோவிலுக்கு சொந்தமான விலை நிலங்கள் குத்தகைக்கு ஏலம் விடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோவிலுக்கு சொந்தமாக 129 ஏக்கர் நிலங்கள் உள்ளது. இந்த நிலத்தை 3 கட்டங்களாக குத்தகைக்கு ஏலம் விட கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதில் முதல் கட்டமாக திருப்போரூர் பேரூராட்சிக்குட்பட்ட 75.85 ஏக்கர் விலை நிலங்களை 3 வருடத்திற்கான குத்தகை ஏலம் விடப்பட்டது. இதில் குறைந்தபட்ச தொகையாக ஏக்கருக்கு 1000 முதல் ஏலம் கேட்பவரை பொறுத்து வசூல் செய்யப்பட உள்ளது. கடந்த 14 ஆண்டுகளாக கோவிலுக்கு வருமானம் இல்லாத சூழலில் தற்போது குத்தகை ஏலம் விடுவது மூலம் கோவிலுக்கு வருமானத்தை பெருக்கும் என எதிர்பார்ப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வலியுறுத்தி சிஐடியு கட்டுமான தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலை வழங்கிட வேண்டும். தொடர் மழையின் காரணமாக வேலையில்லாமல் இருந்த அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கிட வேண்டும். கட்டுமான பெண் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு கட்டுமான தொழிற்சங்கத்தின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான கட்டுமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பண்ருட்டி அருகே விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் கரும்பு விவசாயி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்து கீழ் மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கிருஷ்ணமூர்த்தி. இவர் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் கரும்பு விவசாயம் செய்திருந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு விற்பனை செய்வதற்காக சென்னை கொண்டு சென்றுள்ளார். ஆனால் ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் எதிர்பார்த்த அளவிற்கு கரும்பு விற்பனை ஆகாமல் 3 லட்சம் ரூபாய் வரையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மடமுடைந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி தனது நிலத்தில் உள்ள மோட்டார் கொட்டகையில் விஷம் அருந்திய நிலையில் மயங்கி விழுந்தார். இதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கரும்பு விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்திற்கு மக்கள் நலத்திட்டங்கள் விரைவில் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பிளான்ட் பயன்பாட்டை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராஜக்கா பாளையத்தில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது விழாவில் பேசிய அமைச்சர் கோவை மாவட்டத்தில் பேரூராட்சி நகராட்சிகளில் 39 சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு 24 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மகளிருக்கு திருமண நிதியுதவி, தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தில் 2800 பெண்களுக்கு சுமார் 21.65 கோடி செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். காலை 7 மணிக்கு தொடங்கிய திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலம் 21.65 கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கத்தையும் திருமண நிதியுதவியும் 2800 மகளிர் பெற்று பயன்பெற இருக்கின்றார்கள். மாணவ பகுதி அரசினுடைய திட்டங்கள் விரைவாக சென்றடைய வேண்டும் என்று நான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சண்முகசுந்தரம் உள்ளிட்டோரெல்லாம் மாநில முதலமைச்சர் அவர்களை எப்பொழுது சந்தித்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4000 வழங்கிய முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்தின் மூலமாக பயனளிக்கிற நம்முடைய உறுதி மக்கள் அனைவரும் கடையநல்லூர் அருகே உள்ள கழகநாடி அம்மன் மற்றும் அருள்மிகு முப்பிடாதி அம்மன் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்லகநாடி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு தைமாத உற்சவ விழா நடைபெற்றது. இந்த விழா ஆண்டுதோறும் 13 நாட்கள் திருவிழாவாக நடைபெறும் நிலையில் 4 நாள் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடத்தப்பட்டது. விழாவினையொட்டி அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நிகழ்ச்சி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மாதவரம் அருகே பெண்களுக்கான கைவினைப் பொருட்கள் தொழில் பயிற்சி முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளானூர் ஊராட்சி லட்சுமி நகரில் இந்திய அரசு இளைஞர் நலன் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நேரு யுவகேந்திரா மற்றும் பாடியநல்லூர் இளைஞர் வளர்ச்சி குழு சார்பில் தொழிற்பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. பெண்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி அளிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த முகாம் நிகழ்ச்சி பயிற்சியாளர் சங்கர் கணேஷ் ஏற்பாட்டில் இளைஞர் வளர்ச்சி குழு செயலாளர் பகவதி சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வெள்ளானூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு பெண்களுக்கு இலவச கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். வெள்ளானூர் ஊராட்சி 2 வார்டு உறுப்பினர் திருநாவுக்கரசனுடைய பேர். மத்திய அரசனுடைய இந்த செயல்திட்டமானது எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறதாலையும் அதை கொண்டு வந்தவர் அண்ணன் சங்கர் கணேசன். இது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நேரு யுவா கேந்திரான்ற இது மூலயமா வந்திருக்கு. இதனால் பெண்கள் வந்து சுயதொழில் கற்றுக்குவோம், இந்த கொரோனா காலகட்டத்தில் பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பகுதி நேரமாக வந்து சிறு பிள்ளைங்க வந்து சிலம்பம் கற்றுக்கிறதுக்கும் இது பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பயனடைகிற மாதிரி, பெண்களோ மக்களும் பயனடைகிற மாதிரி சில திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. பாடிநல்லூரில் நலசங்கத்துக்கு நாங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்காரு. அதனால் இந்த சிறு தொழில் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகணும், மக்களுக்கு நிறைய போய் சேரணும், மத்திய அரசனுடைய சான்றிதழ் வந்து ஜனங்களுக்கு கிடைக்கணும், பல திட்டங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். இது வந்து தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி தெரிவிச்சு. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். இந்தியாவில் உச்சமடையும் கொரோனா, ஒரு நாள் பாதிப்பு 300,000 தாண்டியது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம், பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவு. பள்ளி மாணவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படும், தமிழக அரசு உத்தரவு. கேபி அன்பழகனுக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, 5 பேர் மீது வழக்கு பதிவு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.